வெல்கம் டு பிரவீனா ஸ்வாமி கிச்சன். நீ தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாகை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நல்லா கொஞ்சமாக சோம்பு, சின்ன பீஸ் பட்டை. கடுகு சோம்பு வெடித்ததும் ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டே பாதை சேர்த்துடலாம். வெங்காயம் லேசாக வளங்கினதும் நான் தக்காளி இப்போ நல்லா பழமாக ஒரு 4 பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். ரெண்டு பச்சை மிளகாய் முன்னாடி கட் பண்ணி வச்சுக்கோம், அதையும் போட்டுருவோம். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணுன்றது எல்லாம் பெரிய சின்ன வெங்காயம் கிடைக்காதுன்றவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு. தக்காளி பண்ணும்போது நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவேன். மிளகாத்தூளோட வந்து சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் தனியாக சீரகம் போட்டு சேர்க்கலாம். தனி மிளகாப்பொடி போடுறவங்க வந்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டு சேர்த்துக்கேன். தக்காளி நல்லா வதங்கிச்சு, இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடணும். நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நான் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். நம்ம குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சிடலாம். நான் வந்து ஒரு திருவண்ண தேங்காய் இருந்தால் ஒரு நீங்கள் 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருங்க, அதோட இந்த 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு தண்ணியெலாம் வற்றிடுச்சு, இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். உங்களுக்கு தேங்காய் அப்படியே அரைச்சி சேர்க்க பிடிக்காதவங்க வந்து ஒரு தேங்காவை வந்து நல்லா அரைச்சி பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு, சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அது தேங்காய் சேர்த்து இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த குருமா வந்து இட்லி சப்பாத்தி சாத்து கூட ரொம்ப மேட்சான சைட் டிஷ் தான். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.